மனித வள குறைப்பை செய்து ஏஐ எனப்படுகின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை நம்பியதாகத்தான் இந்த தற்பொழுது வங்கிகளின் செயற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. எந்த தொகையை நீங்கள் வைத்திட்டாலும் $3,000 உடனடியாக உங்களுக்கு அனுமதிக்கும். நீங்கள் அதனை கையாள்வதற்கு மிகுதி தொகையை 5 நாட்கள், சில வங்கிகள் 10 நாட்கள் கூட வைத்திருக்கின்றன என்றால் அந்த காசோலையை உறுதிப்படுத்துவதற்காக. அவர்களை பெரிதாக பாதிப்புக்கு உட்படுத்துவது அவர்கள் அந்த இலத்திரனியல் வங்கி பரிமாற்றங்களை பாவித்து பண பரிமாற்றம் செய்வது அல்லது காசோலைகளை பிரதி எடுத்து அதன் மூலம் மோசடி காசோலைகளை உருவாக்கி அதன் மூலம் அவர்களுடைய கணக்கிலிருந்து பணத்தை எடுத்திருக்கும். செக் ஃப்ராட் எனப்படுவது அந்த பண மோசடி அல்லது காசோலை மோசடி என்பது காலம் காலமாக இடம்பெற்று வருகின்ற ஒன்றாக இருந்தால் இங்கே குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் என்பன குறைவானதாக அல்லது அவர்கள் உடனே பிணையில் விடுவிக்கப்பட்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்ற காரணங்கள் போன்றவை எல்லாம் இந்த நடவடிக்கைகளை ஊக்குவிக்கிறது. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடவு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். வணக்கம் இர்களே, மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய தினமும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கத்தை அளிப்பதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் அபி, வணக்கம் நேர்களே. ஆமா, மீண்டும் ஒரு முறை உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினமும் சில கேள்விகள் உங்களிடம் கேட்கப் போகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் வந்து இந்த வங்கிகளில் நடைபெறுகின்ற மோசடி நிலவரங்கள் பற்றி தான் பேசப் போகின்றோம். அந்த வகையில் வங்கிகளில் தற்பொழுது வந்து இந்த ஏமாற்றம் மற்றும் மோசடி நடவடிக்கைகள் வந்து அதிகரித்து வருகின்றது. அவ்வாறு நடைபெறும் மோசடி நடவடிக்கைகள் என்ன என்பது அது பற்றி சற்று விரிவாக நிகழ்ச்சி கூறுங்கள். இந்த மோசடிகள் பல வகையாக இடம்பெறுகின்றன. அவை அடமான கடனில் இருந்து பெரிய பெரிய நடவடிக்கைகளாக இடம்பெற்று வந்தாலும் தற்போது இந்த மக்களின் பாதிப்பு, மக்களை பெரிதாக பாதிப்புக்கு உட்படுத்துவது அவர்கள் அந்த இலத்திரனியல் வங்கி பரிமாற்றங்களை பாவித்து பண பரிமாற்றம் செய்வது அல்லது காசோலைகளை பிரதி எடுத்து அதன் மூலம் மோசடி காசோலைகளை உருவாக்கி அதன் மூலம் அவர்களுடைய கணக்கிலிருந்து பணத்தை எடுத்தல் போன்றன. இது ஒரு பாரிய அளவில் இடம்பெறுகின்றது. இந்த செக் ஃப்ராட் எனப்படுவது அந்த பண மோசடி அல்லது காசோலை மோசடி என்பது காலம் காலமாக இடம்பெற்று வருகின்ற ஒன்றாக இருந்தாலும் அதனை தடுக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு தொழில்நுட்பங்களும் இல்லாத அல்லது அதனை மோசடியாக பயன்படுத்துபவர்கள் தங்களது அடையாளங்களை இழக்க தயாராக அல்லது கைதுகளுக்கு தயாராக அல்லது அவை அந்த பணத்தை எடுத்தவுடன் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்கின்ற இடங்கள் மாறுவது போன்ற விடயங்களை செய்வதனால் அந்த விடயங்கள் என்பன தடுக்க முடியாததாக இருக்கின்றன. அதை விட இங்கே குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் என்பன குறைவானதாக அல்லது அவர்கள் உடனே பிணையில் விடுவிக்கப்பட்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்ற காரணங்கள் போன்றவை எல்லாம் இந்த நடவடிக்கைகளை ஊக்குவிக்கின்றன. இவ்வாறு ஊக்குவிக்கப்படும் இந்த நடவடிக்கைகளுக்கு வங்கிகளின் பிழையான போக்குகளின் காரணம், அதாவது வங்கிகள் வந்து தற்பொழுது அந்த கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எனப்படுகின்ற CSR எனப்படுகின்ற அந்த வரவேற்பாளர்கள் அல்லது பண பரிமாற்றங்களுக்கான வேலை செய்பவர்களை குறைத்து அதற்கு பதிலாக இயந்திரங்களையும் இலத்திரனியலையும் பாவிக்கின்றது. இதன் மூலம் அவர்கள் பெரும் லாபம் ஈட்டுகின்றார்கள். முன்னரெல்லாம் வங்கிக்கு சென்றீர்கள் என்றால் குறிப்பாக 10-15 பேர் சேவையாற்றுவதற்கு இருப்பார்கள். இப்பொழுது ஒருவர் அல்லது 2 பேரை சேவையாற்றுவதற்கு வைத்துவிட்டு மிகுதி அனைத்தையும் மக்களையே அந்த இயந்திரங்கள் மூலம் செய்ய சொல்வதன் மூலமான செயற்பாடுகள் மூலம் அவர்கள் சேமிப்பது என்பது அளவுக்கு அதிகமானதாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு இந்த மோசடிகள் மூலம் இழப்பது என்பது குறைவாக இருக்கின்ற காரணத்தால் அவ்வாறான செயல்கள் இடம்பெறுகின்றன. இதிலும் அந்த கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது
நீங்கள் ஒரு காசோலி உங்களுடைய தொலைபேசி மூலம் நீங்கள் புகைப்படம் எடுத்து அதனை வைப்பில் இட முடியும். அவ்வாறு நீங்கள் ஒரு காசோலியை வைப்பில் இடும் பொழுது அந்த காசோலியை சில வேளைகளில் நீங்கள் மறந்து சில மாதங்களுக்கு முதல் பிறகு வங்கியில் கொண்டு போய் வைப்பில் இடலாம். அல்லது அந்த காசோலியை நீங்கள் அது கழிவாக எறிந்து விடலாம். அவ்வாறு எறிகின்ற காசோலைகள் எல்லாம் மற்றவர்களின் கைகளில் சிக்குகின்ற பொழுது அதனை பிறகு எடுத்து அவர்கள் செய்கின்ற மோசடிகள் போன்றனவை எல்லாம் இடம்பெறுகின்றன. இருந்த பொழுதிலும் இந்த இலத்திரனியல் இந்த உலகில் இவ்வாறான செயற்பாடுகள் என்பன தொடர்ந்து கொண்டுதான் செல்லும். பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் நீங்கள் ஒரு கொல்வனவுக்கு செல்கின்றீர்கள் என்றால் ஒரு சில மிகவும் சில நொடிகளில் உங்களுடைய வங்கி அட்டை அங்கே அடையாளப்படுத்தப்பட்டதும் அது அங்கே வங்கி இயந்திர அவர்களுடைய சேவருக்கு அதாவது வந்து கணனிக்கு சென்று அதை அனுமதி கொடுத்து உடனேயே அந்த டிரான்சாக்ஷன் நடைபெறுகின்றது, அந்த பரிமாறல் நடைபெறுகின்றது. எனவே இவ்வாறான ஒரு தொழில்நுட்ப உலகு இல்லாமல் இந்த உலகு இயங்குமானால் இல்லை. அந்த தொழில்நுட்பங்கள் இருக்கத்தான் வேண்டும். மாறாக இவ்வாறான குறைபாடுகள் இப்பொழுது குறிப்பாக நாங்கள் குறிப்பிட்டபடியாக காசோலை மற்றும் அதாவது வந்து உறுதி செய்யப்பட்ட காசோலை அதாவது வந்து சர்டிஃபைட் செக் எனப்படுவது என்றெல்லாம் போலியான முறைகள் நடைபெறுகின்றன என்பது பல பல காலங்களாக இடம்பெற்று வருகின்றது. இப்பொழுது அதன் காரணமாக வங்கிகள் கூட எந்த தொகையை நீங்கள் வைப்பிலிட்டாலும் $3,000 உடனடியாக உங்களுக்கு அனுமதிக்கும். நீங்கள் அதனை கையாள்வதற்கு மிகுதி தொகையை 5 நாட்கள் சில வங்கிகள் 10 நாட்கள் கூட வைத்திருக்கின்றன என்றால் அந்த காசோலையை உறுதிப்படுத்துவதற்காக. அது சர்டிஃபைட் செக்காக வேறொரு வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருந்தால் கூட இன்னொரு வங்கி அதனை 5 நாட்கள் வைத்திருந்துதான் அந்த பணத்தை உபயோகிக்க அனுமதிக்கின்றது என்றால் அதற்கு இடையில் அவர்கள் அதனை உண்மையான காசோலையா அல்லது உண்மையான உறுதி செய்யப்பட்ட காசோலையா போன்ற விவரங்களை செய்கின்றார்கள். எனவே இந்த விவகாரங்களில் நிச்சயமாக இவ்வாறான மோசடிகள் என்பன பல வகையாக இருந்தாலும் இந்த தனி நபர்களையும் வியாபாரங்களையும் பாதிக்கின்ற மோசடிகளில் முதலாக அது மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படுகின்ற காசுகள் மற்றும் இந்த காசோலைகள் மூலம் பரிவர்த்தனை செய்யப்படுகின்ற காசுகள் மற்றும் ஒருவருடைய மின்னஞ்சலை அவருக்கு தெரியாமலே உள்நுழைந்து அதன் மூலம் அவருடைய உதவியாளருக்கோ அல்லது அவருடைய நண்பர்களுக்கோ பணம் தேவை என்பது போன்ற பிரதியீடுகளை செய்வது போன்ற அந்த மோசடிகள் என்பன இடம்பெற்று வருகின்றன. இவை கவலைக்குரிய விடயம். ஆனால் இவற்றிற்கு அந்த பரிகாரம் செய்ய வேண்டிய தேவையையும் வங்கிகளை கொண்டிருக்கின்றன ஏனென்றால் அவர்கள் அந்த ஊழிய குறைப்பை அதாவது வந்து தங்கள் மனித பல குறைப்பை செய்து AI எனப்படுகின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை நம்பியதாகத்தான் இந்த தற்பொழுது வங்கிகளின் செயற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் பல வழக்குகள் கூட மக்கள் குழுமங்களாக போட்டிருக்கின்றார்கள் சில வங்கிகள் மீது. சரி, இவ்வாறான அந்த மோசடி வங்கிகளில் ஏற்படுகின்ற இந்த மோசடி நடவடிக்கைகள் வந்து நாங்கள் எவ்வாறு தவிர்த்துக் கொள்ளலாம், அது பற்றி சற்று கூறுங்கள். முதலாவதாக தடுத்துக் கொள்ள வேண்டியதற்காக செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால் அதாவது வந்து மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனப்படுகின்ற ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் ஒரு பண பரிமாற்றத்தை உறுதி செய்வது. அதற்காக முதலாவது சாதாரணமாக செய்யக்கூடிய விடயம் வங்கிகளுக்கு செல்லுகின்ற பொழுது அவ்வாறான பண பரிமாற்றங்கள் நடந்தால் உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலம் ஒரு அதாவது வந்து உங்கள் தொலைபேசி ஒரு தகவல் அனுப்பும்படி ஒரு மெசேஜ் அனுப்பும்படி ஒரு நீங்கள் அதுக்குரிய செயற்திட்டத்தை உருவாக்கினீர்கள் என்றால் அவ்வாறான ஒரு பணப்பரிமாற்றம் நடைபெறும் பொழுது உடனடியாக உங்களுடைய தொலைபேசிக்கு அந்த தகவல் வரும் செய்தியாக. உடனே உங்களுக்கு அதனை பார்த்த உடன் தெரியும் நீங்களா செய்தீர்கள் இல்லையா என்று. அதே போல மின்னஞ்சல் மூலமான பண பரிமாற்றங்களுக்கும் அவ்வாறாக இன்னொரு அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வங்கிகளுடன் நீங்கள் கதைக்கின்ற பொழுது இல்லை எனக்கு இந்த மின்னஞ்சல் நான் பணம் அனுப்புகின்ற பொழுது இன்னும் ஒரு அடையாளம் தேவை அதாவது வந்து போனுக்கு ஒரு இலக்கம் வரும் அந்த அந்த இலக்கத்தை அதில் உள்செலுத்தி அனுப்ப வேண்டிய முறைகள் போன்றவை எல்லாம் இருக்கின்றன. சில நடவடிக்கைகள் என்பன வங்கிகளை மேலதிகமாக
பணம் சம்பாதிக்க வைக்கும் என்றால் அவர்களுடைய மென்பொருட்களையோ அல்லது அவர்கள் வைத்திருக்கின்ற வழிமுறைகளையோ நாங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். ஆனால் மறுபக்கமாக இந்த நிலையிலிருந்து தப்புவதற்காக அதனை செய்யலாம். மற்றது இப்பொழுது குறிப்பாக ஒரு நீங்கள் வைத்திருக்கிற டெபிட் கார்டு அல்லது இப்பொழுது பலருடைய தொலைபேசியே டெபிட் கார்டாக இருக்கின்றது. அதில் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் பொருட்கள் கொள்வனை செய்யக்கூடிய தொகையாக தற்பொழுது 3000-4000 என்பதை சாதாரணமாக வைத்திருப்பார்கள். அவ்வாறானவற்றை குறைத்து தேவையான பொழுது நீங்கள் அவர்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு எனது இந்த கொள்வனவு தொகையை கூட்டிவிடுங்கள் அல்லது காசை எடுக்கும் தொகையை தற்காலிகமாக கூட்டிவிடுங்கள் என்றால் அவர்கள் கூட்டக்கூடிய வசதிகள் இருக்கும். இது பற்றிய அனுபவம் எனக்கு நேரடியாக இல்லை, இவ்வாறு செய்யலாமா என்றால், ஆனால் வங்கிகளுக்குத்தான் அவை தெரியும். ஒரு அனுமானத்தில் இதை கூறுகின்றேன் என்றால் அவ்வாறான செயற்பாடுகளை செய்வதன் மூலம் இந்த நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாக்க முடியும். அத்தோடு தங்களுடைய வங்கி கணக்குகளை பரிசோதிப்பதன் மூலமும் மற்றும் பொது கணனிகள் போன்றவற்றில் அந்த வங்கி அட்டை பாவனை அந்த இலக்கங்களை உட்செலுத்துவது போன்றவற்றை தவிர்ப்பதன் மூலமும் இதனை செய்ய முடியும். அதே போல இந்த வயது முதிர்ந்தவர்கள் கூட இவ்வாறான பல வகைகளில், அதாவது வந்து என்னவென்று சொன்னால் உங்களுடைய ஒரு கணனியை ஒருவர் வந்து கையகப்படுத்தி விட்டால், ஹேக் பண்ணிவிட்டால், சட்டவிரோதமான ரீதியில் கையகப்படுத்திவிட்டால் அவர்களால் அந்த உங்களுடைய கணனி ஸ்கிரீன்லேயே தகவலை தர முடியும். உங்களுடைய கம்ப்யூட்டரில் வைரஸ் இருக்கின்றது, இந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்று. அவ்வாறு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த இலக்கம் என்பதை நீங்கள் அந்த மைக்ரோசாப்ட் கம்பெனியோ அல்லது அந்த கணனி வைரஸ்களை பாதுகாக்கின்ற கம்பெனிகள் போன்றவற்றிற்கு என்றுதான் நீங்கள் நினைத்து அழைப்பீர்கள். ஆனால் அது அவர்கள் அந்த மோசடி செய்பவர்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த இனிய இணைப்பை, கணனிக்குள்ள இனிய இணைப்பை துண்டித்து விடுதல் அல்லது கணனியை முற்றாக மூடி விடுதல் என்பது நல்ல ஒரு வழிமுறை என்றால், முதியவர்கள் இவ்வாறான மோசடி திட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். டொரண்டோவில் அதிகமாக சுமார் $60,000 $70,000 கூட வந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பொய்யான தகவல்கள் சொல்லப்படுகின்றது. உங்களுடைய வங்கி இலக்கங்களை பாவித்து ஒரு நாட்டில் பாலியல் சம்பந்தமான விவகாரங்களை அல்லது சிறுவர் பாலியல் சம்பந்தமான படங்களை நீங்கள் கொள்வனை செய்திருக்கின்றீர்கள் போன்ற தகவல்களை கூறி அவர்களை அவ்வாறான ஒரு பயப்பிராந்தியத்திற்கு உட்படுத்தி பணம் பெறுத்தல் போன்றவையெல்லாம் நடைபெறுகின்றது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கணனியை பாவிக்காமல் விடுவதே சாலை சிறந்தது. அதனை, அதாவது வந்து இணைய இணைப்பை இல்லாது செய்வதும் அத்தோடு கணனியை மூடி வைத்து விடுவதும் தான் சாலை சிறந்தது. நன்றி சுரேஷ் நர்மா. அந்த தகவலுக்கு வங்கிகளில் இடம்பெறுகின்ற மோசடிகள் பற்றின விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி அபி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.